ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ரசப்பொடி தாங்க. ரசப்பொடி விதவிதமாக செய்யலாம், ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. நானே கூட ரசப்பொடி ரொம்ப சிம்பிளாக செய்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம செய்ய போகிற ரசப்பொடி கல்யாணத்துலலாம் நம்ம சாப்பிட்றப்போ ரசம், அந்த ரசத்தில் ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அது மாதிரி ஃப்ளேவரான ரசப்பொடி. அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் குறைவான இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரசப்பொடி செய்யறதுக்கு ஸ்டவ்வில் அடிகனமான கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகு சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிறது இது போல் ஸ்பூனில் தான் எடுக்கணுன்றது இல்லை, ஏதாவது ஒரு கப்பில் கூட அளந்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்த்துக்கலாம். மிளகை விட சீரகத்தோட அளவு கொஞ்சம் குறைவாகவே இருக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனியா விதைகள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்க்கணும். நான் இன்னைக்கு நீல மிளகாய் கிட்டத்தட்ட ஒரு 15 மிளகாய் இருக்கும் சேர்க்குறேன். குண்டு மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இதை விட குறைவான எண்ணிக்கையில் சேர்த்துக்கோங்க. அதே போல் ரசத்தோட காரத்துக்கு மிளகாய் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டு மிளகாயை ஒரு 5 மிளகாய் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து மிதமான தீயில வச்சு கைவிடாமல் வறுத்தெடுக்கணும். நான் இன்னைக்கு ரொம்ப குறைவான அளவு சேர்த்து வறுக்கிறதுனால ஒன்றாவே சேர்த்து வறுக்கிறேன். ஆனால் நீங்கள் 50 கிராம், 100 கிராம் அப்படின்னு சேர்த்து வறுக்கும் பொழுது தனித்தனியாக வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே கரெக்டாக வறுபட்டு வந்திருக்கு. வறுபடுச்சு அப்படிங்கிறத அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அதை வச்சும் இந்த பொருட்களோட வாசனை நம்ம வீடு ஃபுல்லாக கமகமகமன்னு வரும், அதை வச்சும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வறுக்கிறோம் அப்படின்ட்டு இதெல்லாம் கலர் மாறி கருகி போகிற அளவுக்கு நம்ம வறுக்கக்கூடாது. லைட்டாக சூடு ஏறி அதனோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும், அதுதான் ஒரு கரெக்டான பக்குவம். அந்த பக்குவம் வரைக்கும் கைவிடாமல் வறுத்துட்டு இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறட்டும். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இதனோடையே சேர்த்து கட்டி பெருங்காயத்தையும் நீங்கள் வறுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயத்தோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புளியங்கொட்டை அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நம்ம பவுடராக அரைச்சிக்கலாம். நீங்கள் இதை ரொம்ப திரிதிரியாகவும் அரைக்க வேணாம், ரொம்ப மைய ஒரு பவுடராகவும் அரைக்க வேணாம். ரெண்டுத்துக்கும் நடுவில் மிதமாக ஒரு பவுடராக அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் பெருங்காயம் சேர்க்கலை. இதை நான் வேறு சில சமையல் செய்யும்பொழுது இந்த தூள் பயன்படுத்துவேன், அதனால பெருங்காயம் இதில் சேர்க்கலை. ரசம் செய்யும் பொழுது நான் பெருங்காயம் சேர்த்துப்பேன். இது போல் ஒரு பதத்தில் வறுத்து எடுத்துட்டு இதை நல்லா ஆற விட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரசப்பொடியை ரூம் டெம்பரேச்சர்லேயே 3 மாதம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம எடுக்கும் பொழுது ஸ்பூன்லலாம் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஃபாரின்லாம் போகிறவங்க இது போல் ரசப்பொடி இங்கேயே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இதை சாதாரணமாக நம்ம தக்காளி கரைச்சி வைக்கிற ரசத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். பருப்பு சேர்த்து நம்ம ரசம் வைப்போம் இல்லைங்களா, பருப்பு ரசம், அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வைக்கிற ரசத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இதை 1 ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பொடியை புளி சாதம் செய்யும் பொழுது கூட நீங்கள் மேல் பொடியாக தூவி பயன்படுத்தலாம். புளி சாதம் நல்ல ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.